ஐக்யூ மேக்ஸ் ஹப் மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள் நாம சில கிளாஸா சில வகுப்புகளில் இருந்து பல்ஸ்வை விருந்துன்னு பலவிதமான நிகழ்ச்சிகளை எப்படி எப்படி பேசலாம் எந்தெந்த சூழ்நிலையில் பேசலாம் எப்படி ஷார்ட்டா பேசலாம் எப்படி ஒரு அஞ்சு ஆறு சென்டென்ஸை வச்சு ஒரே பேராகிராஃபாக பேசலாம் இதெல்லாம் நாம் படிச்சுக்கிட்டே வந்தோம் இந்த பல்ஸ்வை விருந்தில் இன்னொரு விஷயம் மணி பார்ப்பது அதை பார்க்கறது இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று நேரம் பார்ப்பது என்பது ஒரு கலைங்க நம்ம அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்துருப்பாங்க நாம வந்து இப்ப நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்கோம் இதில் நீங்க பாருங்களேன் இந்த நேரத்தை சொல்றப்போ எப்படி சொல்லணும் நொடினா என்னது வினாடினா என்னது நிமிஷம்னா என்னது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது ஆங்கிலத்திலையும் சொல்லி தந்திருக்கோம் இப்போ நாம் ஹிந்தியில் மணி பார்ப்பது எப்படி டைம் பார்ப்பது எப்படி என்பதை பற்றி நம்ம இந்த கிளாஸில் படிக்க போகிறோம் இப்போ நாம் இந்த மணி பார்க்குறப்போ முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது சில வார்த்தைகள் நம்ம தமிழை வினாடி நொடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது அப்புறம் நிமிஷம்னு சொல்லுவோம் அப்புறம் என்ன சொல்லுவோம் கால் அரை முக்கால் அப்படி எல்லாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா இதுக்கு முதல்ல ஹிந்தியில் என்னங்கிறது பார்த்துருவோம் இப்போ முதல்ல வந்து வினாடி அல்லது நொடி வினாடி அல்லது நொடி ஹிந்தியில வந்து பல் யா சன் பல் யா சன் பல் யா சன் இங்கிலீஷில் வந்து செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இது ஒன்று அடுத்து நிமிடம் நிமிடம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து மினியோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மினிட்ஸ் அப்போது ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ இதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா மின்னட் 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 அப்படின்னு சொல்லணும் சரி இது முடிச்ச பிறகு கால் ஒன்னே கால் ரெண்டே கால் மணி இப்ப மணி இப்ப பத்தே கால்னு சொல்லும் பாத்தீங்களா அந்த கால் வருது பாத்தீங்களா அந்த கால்ங்கிறதுக்கு ஹிந்தியில மணி நேரம் அப்படின்னு சொல்லணும்னா பாவ் கண்டா பாவ் கண்டா பாவ் கண்டா இது அரை மணி நேரம் அப்படின்னு சொல்லணும்னு வச்சிங்க ஆதா கண்டா ஆதா ஆதா கண்டா முக்கால் மணி நேரம் சொல்லணும்னா பவுனே கண்டா பவுனே கண்டா பவுனே கண்டா இப்போ நமக்கு வினாடிங்கிறதுக்கும் தெரியும் நிமிடம்ங்கிறதுக்கும் தெரியும் கால் மணி நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம்ங்கிறது தெரியும் இதை முதல்ல மைண்டில் ஏற்றிக்கிங்க அடுத்தது இப்போ பார்ப்போம் இப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லி பார்க்குறப்ப பாருங்களேன் வாட் இஸ் டைம் நவ் அப்படின்னு கேட்குறோம்னு வச்சுங்க என்ன சொல்லுவோம் நவ் இட் இஸ் டென் ஓ கிளாக் மோ டென் ஓ கிளாக் டென் நம்பர் பார்த்தீங்க ஓ போட்டு ஒரு அப்பாஸ்டா பேஸ் போட்டு கிளாக் போடுவாங்க டென் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் இப்படியெல்லாம் பேசுவோம் பார்த்தீங்களா இந்த ஓ கிளாக் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் பஜே ப ஜே பஜே அப்படின்னு சொல்லணும் அப்போ அஞ்சு மணிங்கிறதுக்கு பாஞ்ச பஜே ரெண்டு மணிங்கிறதுக்கு தோ பஜே இப்படி சொல்லணும் இது ஓ கிளாக்குங்கிறதுக்கு பஜே இன்னொன்னு நாம சொல்லுவோம் தமிழ்லையும் உண்டு இங்கிலீஷ்லையும் உண்டு ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் அல்லது ஒரு அஞ்சு மணி நேரம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஃபைவ் ஹவர்ஸ் ப்ரோக்ராம்

ஒரு மணி நேரம் அதே பஜேன்னு சொல்லிட்டோம்னா ஒரு மணி அர்த்தம் ஒன் பஜே ஒன் ஓ கிளாக் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் நல்லா பார்த்தீங்க தொடர்ந்து படிப்போம் இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த கால் மணி நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் எப்படி பார்க்குறதுங்கிறது தெரியும் அது எது வந்து எந்த முள்ளு காட்டும் மணி முள்ளு தான் அது காட்டி வச்சு பேசுவோம் இல்லைங்களா மணி முள் மணி முள்னு இருக்குல்ல முள்ளிலேயே மூணு வகை முள் இருக்குது ஒரு கடிகாரத்தில் சின்ன முள் ஒன்று பெரிய முள் ஒன்று இன்னொன்று ஒல்லிய ஒரு முள் இருக்கும் சின்ன முள் வந்து எதை காட்டும்னா மணியை காட்டும் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணின் அந்த மணியை வச்சுக்கணும் பெரிய முள் எதை காமிக்குன்னா நிமிஷத்தை காட்டும் அந்த ஒல்லியான முள் எதை காமிக்கும்னா அது வந்து வினாடியை காண்பிக்கும் இப்போ இதன்படி பார்த்தோம்னா உங்களுக்கு அப்போ கால் அரை முக்கால் தெரியும் வினாடி தெரியும் நிமிஷங்கள் நிமிஷங்கள் தெரியும் அந்த சில நம்பர்களை பார்க்க வேண்டியிருக்கு இப்போ பாருங்களேன் நீங்க நம்ம என்னன்றது படித்தோம் இல்லைங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு நூறு வரைக்கும் சொல்லி கொடுத்தோம் அந்த நூறில் இருக்கிற முதல்ல பன்னெண்டு எழுத்துக்கள் நமக்கு தெரியும் ஏக் தோ தீன் சார் பாஞ்சே சாத் ஆட் நவ் தஸ் கியாரக் பாரக் ஏன்னா ஒரு கடிகாரத்தில் பன்னெண்டு மணி நேரம் தான் இருக்கு அது நம்ம ரயில்வே டேத்தை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் மாற்றிக்கிறோம் இது இப்போ நமக்கு இங்கே வேணாம் இங்கே நம்ம வந்து கடிகாரத்தின்படியே பார்ப்போம் அப்போ இந்த பன்னிரெண்டு மணி நேரம்க்கு அந்த பன்னெண்டு நம்பரும் தெரியணும் இது நாம இன்னைக்கு பார்ப்போம் அடுத்து எந்தெந்தது பார்க்கணுங்கிறதையும் நாம இப்ப பார்ப்போம் இப்போ நம்ம மணி சொல்லிக்கிட்டே முதல்ல முழுசாக அந்த மணி நேரத்தை சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ ஒரு மணி ஒன் ஓ கிளாக் ஹிந்தியில் ஏக் பஜே ரெண்டு மணி டூ ஓ கிளாக் தோ பஜே தோ பஜே மூணு மணி

छ बजे छ बजे ऐसी सेवन ओ क्लॉक, सात बजे सात बजे एट मणि एट ओ क्लॉक, आठ बजे आठ बजे, वी नईन ओ क्लाउ बजे नौ बजे पत् मणि

ரயில்வே டைம் வேறு அது இருபத்தி நாலு பதினோரு மணி நேரம் பதினாறு மணி நேரத்துக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதெல்லாம் இப்போ நமக்கு வேணாம் நாம் வந்து இந்த பன்னிரெண்டு மணி வரைக்கும் பார்த்துட்டு இந்த பன்னெண்டு நம்பர் வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லை அப்போ உங்களுக்கு கஷ்டம் இல்லை இதை வச்சுட்டு ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் நீங்கள் யார்டையும் டைம் சொல்லிடலாம்ல முதல்ல இதை சொல்லி முடிப்போம் அப்போ நாம் இன்றைக்கி பார்த்தது நொடி வினாடி அப்புறம் வந்து கால் மணி நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அப்புறம் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணிங்கிறத பார்த்தோம் இப்போ உங்களுக்கு சார் இது இருக்க ஒன்று பத்து எப்படி சார் சொல்றது ஒன்று இருபது எப்படி சார் சொல்றது டவுட் வருது இல்லை முதல்ல இதை படிச்சிங்க அடுத்த வகுப்பில் அதை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம் நல்லா படிங்க அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நம்ம சேனலை பார்க்குற எல்லா வீடியோஸும் அவசியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறந்துடாதீங்க நன்றி